ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகஸ்ட் மாதத்தின் ஐந்தாவது ஓய்வு நாளை இல்லங்களிலிருந்தே ஆராதிக்கும் இறைமக்கள் உங்கள் அனைவருக்கும் வைராக்குடி சிஎஸ்சி திருச்சபை சார்பான அன்பான வாழ்த்துதல்களை தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, நாம் இணைந்து இறைவனை தொழுது கொள்வோம். கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். அல்லேலூயா. ஜபிப்போம். எங்களை அதிகதிகமாக நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகிற ஜீவனுள்ள எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, திருக்குமாரின் இயேசு வழியாய் எங்களை மீட்டு கொண்ட பேரன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். சத்திய ஆவியராம் தேற்றவாளனை எங்களுக்கு தந்து எங்களை அனுதினமும் வழிநடத்துகிறீரே. ஸ்தோத்திரம் இயேசுவாமி. ஆகஸ்ட் மாதத்தின் ஐந்தாவது ஓய்வு நாளை நாங்கள் இல்லங்களிலிருந்தே ஆராதிக்கும் இந்த வேளையில் நம்முடைய அருளும் பிரசன்னமும் கிருபையும் இந்த தொழுகையின் மூலமாக எங்களிலே நிறைவாய் அருளப்பட உம் சமூகத்தில் மன்றாடி ஜபிக்கிறோம். தொழுகையில் நாங்கள் பாடுகிற பாடல்கள், இறைச்செய்தி, ஜப விண்ணப்பங்கள் அனைத்தையும் தேவன் அங்கீகரித்து எங்களுக்கு ஆசீர்வதித்து தர மன்றாடுகிறோம். முற்றுமுடிய பொறுப்பேற்றுக்கொள்ளும். இதனால் வருகிற துதி கன மகிமை அனைத்தும் தமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, இறை நாமத்திற்கு மகிமையாக நாம் இணைந்து கீர்த்தனைகளிலே 68வது பாடலை பாடுவோம். கீதம் 68. ஆரண திருத்துவமே எம்மை ஆண்டருள் மகத்துவமே. ஆரண திருத்துவமே எம்மை ஆண்டருள் மகத்துவமே, திருத்துவமே எமை ஆண்டருள் மகத்துவமே. பூரண தேவ பிதா சூதன் ஆவியே, பூரண தேவ பிதா சூதன் ஆவியே, பொன்னுலக தேடும் ஒன்னதமான
கிரீத்துவமே எமை ஆண்டருள் மகத்துவமே அந்தந்தே அப்பத்தை தாரும் எங்கள் ஆபத்தனை தையும் தீரும் இன்றும் என்றும் அன்பானவர்களே நாம் இணைந்து படிப்பதற்காக தெரிந்து கொண்ட சங்கீதம் 90வது சங்கீதத்தை நாம் இணைந்து படிப்போம் ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே ஆதி அந்தமாய் என்னென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர் நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர் உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் இராச்சாமம் போலவும் இருக்கிறது அவர்களை வெள்ளம் போல் வாரி கொண்டு போகிறீர் நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள் காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம் நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம் எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர் எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலவுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாயிருக்கும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் கர்த்தாவே திரும்பி வாரும் எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர் உமது அடியாருக்காக பரிதபையும் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிங்கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் ஆம் எங்கள் கைகளின் கிரியையை
எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். அல்லேலூயா. பிதாவும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற ஜீவன் சுகம் பலன் தந்து அனிதினமும் எங்களை வழி நடத்துகிற ஜீவனுள்ள எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதம் மன நிறையுமான பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியும் தோத்திரபலியும் ஏறெடுக்கிறோம். ஆகஸ்ட் மாதத்தின் 5வது ஓய்வு நாள் தொழுகை இல்லங்களிலே இருந்து ஊடகங்கள் மூலமாக ஆராதிக்க இறைவன் தந்த பாக்கியத்திற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்கிறோம். 2-3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டவர்களாக எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் எழுந்தருளியிருக்கிறேன் என்றவரே, இந்த காலை வேளையிலும் எங்கள் இல்லங்களிலே உம்முடைய அருள் பிரசன்னம் நிறைவாய் எழுந்தருளியிருக்கிறபடியால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தமக்கு நாங்கள் நன்றியும் தோத்திரபலியும் ஏறெடுக்கிறோம். கழிந்த நாட்களில் எல்லாம் எங்களை கண்மணி போல காத்தீர் ஐயா. வந்த வர இருந்த ஆபத்துகள், மோசங்கள், பாவ விக்கினங்கள், தடைகள், தடுமாற்றங்களுக்கு விலக்கி எங்களை அதிசயமாய் ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற தம்முடைய மாண்பை எண்ணி உள்ளம் நிறைந்து நன்றி பலிகள் ஏறெடுக்கிறோம். சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லும்போது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்றாரே. ஆம், எங்கள் வாழ்விலே தேவன் பாராட்டிய நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரமே சுவாமி. இந்த உலகத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் என்கிற நல் உறவை எங்களுக்கு தந்தீரே, ஸ்தோத்திரம். தம்மை தொழுது கொள்ள பரிசுத்த தேவாலயம் என தேவன் தந்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் கொரோனா என்கிற கொடிதான வைரஸ் நோயால் உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கிற சூழ்நிலையிலும் ஊடகங்கள் மூலமாக தம்மை ஆராதிக்கும் ஒரு கிருபையை இறைவனங்களுக்கு தந்தீரே, ஸ்தோத்திரமே சுவாமி. இந்த வைரஸின் தாக்கம் வெகு சீக்கிரமாக உலகத்தை விட்டு மாய்க்கப்பட நாங்கள் விடுதலையாக ஆலயங்களில் கூடி உம்மை ஆராதிக்க எங்கள் பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் என்றவர் போன்ற சங்கங்களிலும் எங்களுடைய தாய்மார் தகப்பன்மார் கிளை சங்கங்களிலும் கலந்து கொண்டு உம்மை மகிமைப்படுத்தும் நாட்களை தேவன் கிருபையாய் தர வேண்டுமாய் மன்றாடி ஜபிக்கிறோம். தேவனுடைய ஒத்தாசை அருள் ஆசீர்வாதம் எங்களிலும் எங்கள் குடும்பத்திலும் எங்கள் திருச்சபையிலும் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டுமாய் மன்றாடி ஜபிக்கிறோம். இந்த பரிசுத்தமான காலை வேளையிலும் எங்களில் நீர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறீர். இந்த ஆராதனையின் முழுமையை இந்த ஆராதனையின் நிறைவை நாங்கள் அனுபவிக்க இயேசு சுவாமி, உம்முடைய கிருபையினால் உம்முடைய திரு இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இளைய மைந்தன் புத்தியிலே கெட்டபோது அப்பாவின் உறவை வலுக்கட்டாயமாய் முறித்து கொண்டு தூரமாய் சென்றான். திருமறை சொல்லுகிறது, அவன் நாளுக்கு நாள் குறைவுபடத் தொடங்கினான். அவன் தனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரமே என்கிற அவல நிலையை அடைந்த சூழலிலே அவனுடைய புத்தியிலே தெளிவு ஏற்பட்டது. அவன் ஒரு புதிய தீர்மானம் எடுத்தான். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்று அத்தனையாய் தன்னை தாழ்த்தி அப்பாவிடத்தில் திரும்ப சென்றபோது அப்பா அவனை கூலியாளாய் அல்ல சொந்த மகனாய் ஏற்றுக்கொண்டாரே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அன்போடு அழைக்கிறார். தயாபரா கண்ணோக்குமேன், உம்மாலே அன்றி சாகுவேன், என் சீரில்லாமை பாருமேன் என்கிற பாடலின் வரிகளை ஜபதுனியில் பாவ அறிக்கைக்கு ஆதாரமாக இணைந்து பாடுவோம்.
வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தம்முடைய பரிசுத்த ஆவியின் கிருபையும் நிறைவையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். அன்பரே, இறைவன் தம்முடைய திரு இரத்தத்தால் கழுவி நம்மை சுத்திகரித்தார். நம் வாழ்வில் அவர் ஒவ்வொரு நாளும் பாராட்டுகிற நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜீவன், சுகம், பலன், வாழ்வு அனைத்தும் அவர் கரத்தில் இருக்கிறது. பலவீனத்தில் பலனையும் வாழ்விழந்த வேளையில் வாழ்வையும் தம்முடைய கிருபையும் தந்து வழி நடத்துகிறாரே. ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகள் ஏறெடுப்போம். தங்க, இல்லம், பணி செய்ய வாய்ப்புகள், உழைக்க பலன், பிள்ளைகள், பெற்றோர் என உறவுகளை தந்தாரே. அவரை தொழுது கொள்ள பரிசுத்த ஆலயத்தை நமக்கு தந்தாரே. இந்த காலை வேளையிலும் அவரை இணைந்து தொழுது கொள்ளும் ஒரு பாக்கியத்தை இறைவன் ஊடகங்கள் மூலமாக நமக்கு அருளி செய்தாரே. கடவுளுக்கு நன்றி பலிகள் ஏறெடுப்போம். அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலும் பலவீனத்தோடு மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெறுகிற மக்களுக்காக ஜெபிப்போம். உலகமெங்கும் கொரோனா என்கிற கொடிய வைரஸ் நோயால் அநேக லட்சங்கள் சிகிச்சையில் இருக்கிறார்கள். அநேகர் தங்கள் இன்னுயிரை இழந்து அந்த குடும்பங்கள் மிகவும் கண்ணீரிலும் கசப்பிலும் இருக்கிற சூழ்நிலை. இந்த கொடிய நோயினாலே அநேகர் தங்களுடைய வேலைகளை இழந்திருக்கிறார்கள். போக்குவரத்துகள் ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடினமான சூழ்நிலைகளில் பலவீனமாயிருக்கிற மக்களுக்காகவும் ஜெபிப்போம். அறுவை சிகிச்சை போன்ற சிகிச்சையில் இருக்கிறவர்கள், அதற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், இறைவன் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த மருத்துவ சிகிச்சைகளுக்கு மேலாக இறைவனுடைய ஆணிகடாவப்பட்ட கரம் தம்முடைய பிள்ளைகளிலே வைக்கப்பட, தம்முடைய திரு ரத்தம் தம்முடைய பிள்ளைகளினுடைய சிரசு முதல் உள்ளங்கால் வரை பூசப்பட பூர்ண சுகம் பெற ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு குடும்பங்களின் வாழ்வுக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபிப்போம். குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்கள் செய்கிற பணிகளை கடவுள் ஆசீர்வதிக்க, அவருடைய போக்குவரத்து எல்லாம் ஆசீர்வாதமாயிருக்க, குடும்ப தலைவர்கள் இரட்சிப்பு நிச்சயத்தோடு குடும்பத்தை கிறிஸ்தவ சீலத்தில் கட்டியெழுப்ப கடவுளுக்கு முதலிடம் தர ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபிப்போம். குடும்ப தலைவிமாருக்காக ஜெபிப்போம். ஒரு மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து ஆண்டவருக்கு சாட்சியாய் குடும்பங்களை கட்டியெழுப்ப இறைவன் ஒரு நல்ல புத்தியுள்ள ஸ்திரீகளாக காக்கப்பட அருள் தரட்டுமே. திருமறை சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் இல்லத்தை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கரங்களால் இடித்து போடுகிறாள் என்று திருமறை சொல்லுகிறது. புத்தியுள்ள ஸ்திரீகளாக பிள்ளைகளை கிறிஸ்தவ சீலத்தில் வளர்த்த
கடவுளுக்கு மகிமையாய் சாட்சியாய் வாழ ஒவ்வொரு குடும்ப தலைவிமாரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். பச்சுளம் குழந்தைகளை ஆசீர்வதியும், பாலியருக்கு வரக்கூடிய நோய் நொடிகள் பிள்ளைகளை தாக்காதவாறும், பிள்ளைகள் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிதிமாய் விருத்தியடைய இறைவா அருள் செய்ய மன்றாடுகிறோம். ஸ்கூல்களில் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் கல்வி ஸ்தாபனங்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் புதிய வகுப்புகளுக்கு பிள்ளைகள் செல்ல ஆயத்தப்படும் போது பிள்ளைகளுக்கு அவர்கள் வேண்டிய வகுப்புகள் கிடைக்கவும் நன்கு கற்று முன்னேறவும் கற்கிற பிள்ளைகளுக்கு தேவன் எல்லா தடைகளையும் மாற்றித்தர மன்றாடி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரமே சுவாமி. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு விசை மாத்திரமே கிடைக்கக்கூடிய வாலிப பிராயத்தை எங்கள் பிள்ளைகள் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து ரட்சிப்பு நிச்சயத்தோடு கடவுளுக்கு முதலிடம் தந்து வாழ்விலே கிறிஸ்துவை அனுபவிக்க, கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ, கிறிஸ்துவை பிறருக்கு சொல்ல எங்கள் பிள்ளைகள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக நற்குணசாலிகளாக காக்கப்பட அருள் தாரும். ஒலிவமர கண்டுகளாகவும் சித்திரம் தீர்த்த அரமனை மூலக்கற்களாகவும் எங்கள் பிள்ளைகள் காக்கப்பட திரியேக தேவன் எங்கள் பிள்ளைகளிலே தம்முடைய சுத்த ஆவியரை நிறைவாய் ஊற்ற வேண்டுமாய் மன்றாடுகிறோம். கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தாரும். திருமண வயதை அடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தேவன் ஏற்படுத்தி தர மன்றாடுகிறோம். இனிமாக இயேசு சுவாமி குழந்தை செல்வத்திற்காக பாரத்தோடு இயக்கத்தோடு ஜெபிக்கிற தம்பதியருக்கு குழந்தை பாக்கியங்களை தேவன் கட்டளையிடும், தடைகளையெல்லாம் மாற்றும், தேவ கிருபை பெருகட்டும் அப்பா. இனிமாக கடன் பிரச்சனைகள் பணத்தேவைகளோடு இருக்கிற அநேக குடும்பங்கள் உண்டு கர்த்தாவே. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க மன்றாடுகிறோம். வருகிற திங்கட்கிழமை எங்கள் திருச்சபையில் நடைபெறுகிற திருமணத்திற்காக ஜெபிக்கிறோம். திருமண இல்லத்தார் எடுத்துக்கொள்கிற ஆயத்தங்களிலே தேவனுடைய கிருபை விளங்கட்டும். நல்ல முறையில் திருமண ஆராதனை மற்ற வைபவங்கள் நடைபெற இயேசு சுவாமி கிருபை செய்ய மன்றாடுகிறோம். உலகமெங்கும் தேவையில் இருப்போர், மனப்பிரயாசத்தோடு இருப்போர், தங்களுக்குரியவர்களை இழக்க கொடுத்து வேதனையிலும் மனபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், இன்னும் பலவிதமான தொழில் நஷ்டம் பணக்கஷ்டம் போராட்டங்களில் இருக்கிற மக்கள் இயேசுவின் கிருபையினால் விடுதலை காண அருள் தர மன்றாடுகிறோம். இனிமாக இயேசு சுவாமி போதை வஸ்துக்கள் மதுபானங்களுக்கு அடிமைப்பட்டு தங்களை கெடுத்து தங்கள் குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்து அல்லலுறுகிற மக்கள் அவர்களை பீடித்திருக்கிற பிசாசு இயேசு சுவாமி உம்முடைய வல்லமையினால் அதமாக்கப்பட விடுதலையோடு உம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்துவை ஆராதிக்க இயேசு சுவாமி உம்முடைய பிள்ளைகளுக்கு அருள் தர வேண்டுமாய் மன்றாடி ஜபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. இந்த நாளிலும் நாங்கள் அகில உலக சமாதானத்திற்காகவும் தேசத்தின் சமாதானத்திற்காகவும் மன்றாடி ஜபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையாலும் தாங்கப்படுகிற மிஷினரி பணித்தளங்களுக்காக மிஷினரி ஊழியங்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக என்எம்எஸ் ஜெம்ஸ் மிஷினரி ஊழியம், டிஎம்பிபி மிஷினரி ஊழியம், நியூமேன் மிஷினரி ஊழியம், எஃப்எம்பிபி மிஷினரி ஊழியம், பிளஸ்ஸிங் யூத் மிஷன் ஊழியம், ஹைச்எம்எஸ் மற்றும் சோவர் மிஷன் என்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை தாங்குகிற குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இறைவன் பெரிய ஆத்மீக அறுவடையை பணித்தளங்களில் தர மன்றாடுகிறோம். கொடுக்கிற ஜெபிக்கிற தம்முடைய பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவருடைய அருள் செய்தியை கேட்க ஆயத்தப்படுகிறோம். திருவசனமாம் அப்பம் எங்கள் மத்தியிலே பிற்கப்படும் போது தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். தேவ கிருபை எங்களிலே பெருகட்டும். முற்றுமுடிய பொறுப்பேற்றுக் கொள்ளும். இவை அனைத்தையும் எங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். படிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பாடம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6:1-8 முடிய ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6:1-8 வசனங்கள். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் இரண்டு சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி
இரண்டு சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி இரண்டு சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியாயிற்று என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்பவைகளே. அன்பானவர்களே, இறைச்செய்திக்கு முன்பதாக ஒரு பழைய பாடலை நாம் பாட கேட்போம். சியோ மணவாளன் நேச இயேசுராஜன் தூய மணாளிக்காய் மேகங்கள் மேல் வருவார் வானில் ஆனந்தமாய் எக்காலம் தோனிக்கவே பாரில் ஜெயமாக ஜீவித்தோர் எகிடுவார் பாரில் ஜெயமாக ஜீவித்தோர் எகிடுவார் ஆவே இன் கண்களால் அன்பரை மாத்திரமே கண்டு தரிசித்தோர் வேகத்தில் சேர்ந்திடுவார் வானில் ஆனந்தமாய் எக்காலம் தோனிக்கவே பாரில் ஜெயமாக ஜீவித்தோர் எகிடுவார் பாரில் ஜெயமாக ஜீவித்தோர் எகிடுவார் தாக மாய் சேவைக்காய் தியாக மாய் ஜீவனை ஈந்த பறந்திடுவார் வானில் ஆனந்தமாய் எக்காலம் துணிக்கவே பாரில் ஜெயமாக ஜீவித்தோர் எகிடுவார் பாரில் ஜெயமாக ஜீவித்தோர் எகிடுவார். அன்பானவர்களே, திருமறை தியானத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தும் முகமாய் கண்களை மூடி ஜபிப்போம். அன்பின் நல்ல தகப்பனே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரே, கற்பித்தீரே. உண்மை தொழுகை எது என்பதை நாங்கள் இந்த நாளிலும் திருமறை தியானம் மூலமாக கற்றுக்கொள்ள விளைகிறோம். அடியானின் வாயின் வார்த்தைகளும் அடியவர் உள்ளத்தின் தியானமும் தம்முடைய திரு சமூகத்தில் பிரீதியாய் எண்ணப்படுவதாக. ஆமேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான காலை வேளையில் நாம் இணைந்து சிந்திப்பதற்காக
தெரிந்து கொண்ட தலையங்கம் உண்மை தொழுகை, உண்மையான தொழுகை, ட்ரூ வர்ஷிப். ஆதாரமாக யோவான் நற்செய்தி நூல் 4:23-24 வசனங்கள். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தொழுகை என்றால் என்ன? யாரை நாம் தொழுது கொள்ள வேண்டும்? தொழுகையில் நாம் பெறுகிற பிரதிபலன் என்ன என்பதை உணர நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தொழுகை முதல் முதலாக ஆதியாகமத்தில் நாம் பார்க்கும்போது, ஆதியாகமம் 12:8 ஆபிரகாம் இறைவனை பலிபீடம் அமைத்து தொழுது கொண்டதை பார்க்கிறோம். பின்பு ஆபிராம் கானானை விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். அன்பானவர்களே, ஆதி ஏதேனில் இறைவனுடைய அனுகிரகத்தையும் கிருபையையும் மனுக்குலம் இழந்தது. ஆக இறைவனை பிரீதிப்படுத்தும் முகமாய் ஆதி பெற்றோரின் பிள்ளைகள் காயின் ஆபேல் கடவுளுக்கு காணிக்கை படைத்தார்கள். இங்கும் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் பலிபீடம் அமைத்து இங்கு ஆண்டவரை தொழுது கொண்டதை நாம் பார்க்கிறோம். இறைவனும் தொழுகையை அங்கீகரித்ததாக நாம் திருமறையில் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 4:10 பிசாசானவன் இறைவனை 3 விதமான சோதனைகள் தந்திரமாய் செயல்படுத்திய போது, 3வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறுதியாக சாத்தானை பார்த்து கடிந்து கொண்டு சொன்ன வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. இறைவனை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். ஆராதனைக்குரியவர் கர்த்தர் ஒருவரே, அவரை பணிந்து அவரை ஆராதிக்க வேண்டும். ரோமர் 1:25 தேவனாகிய கர்த்தர் ஒருவரே ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் யோவான் சுவிசேஷம் 4:21 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சமாரியா பெண்மணிக்கும் இடையில் நடந்த உரையாடுதலில் இயேசுவானவர் அந்த பெண்மணியை பார்த்து சொல்கிறார், ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையில் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொல்கிறார். அன்பானவர்களே, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு முன்னாக 800 முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி மிகவும் இளமையானவனாக இருக்கிறார். 19 நிரம்பிய வாலிபன். அவர் தேவாலயத்தில் சென்றபோது கண்ட காட்சி, அவரை பயபக்தியோடு இறைவனை தொழுது கொள்ளவும் இறைவனை இறை சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கவும் வழிவகுத்ததை நாம் அறிகிறோம். ஆக ஏசாயா தீர்க்கதரிசி பயபக்தியோடு ஆலயத்தில் செல்ல காரணம், 52 யூதாவை மிகவும் சீரும் சிறப்புமாய் ஆட்சி செய்த உசியா ராஜா தன்னுடைய ஆட்சி காலத்தின் இறுதி நாட்களில் அவனுக்கு பெருமை ஏற்பட்டது. 52 நான் இந்த யூதேயாவை ஆளுகிறேன், எல்லாரும் அவரை மிகவும் போற்றி புகழுகிறார்கள். ஒரு நாள் அவர் தேவாலயத்தில் தொழுகைக்காக சென்றபோது வயதான ஆசாரியர்கள், எளியவர்கள்
பரிசுத்த ஸ்தலத்திலே இறைவனுக்கு தூபம் காட்டி அந்த ஆராதனையை வழி நடத்தி சென்றார்கள். முன் ஆசனத்திலே அமர்ந்திருந்த உசியா தன்னை ஒன்று பார்க்கிறான். தான் எவ்வளவு தகுதி உள்ளவன். அந்த எளிய ஆசாரியர்களை பார்க்கிறான். அவர்கள் தன் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்கள், தன்னுடைய ஆட்சிக்குட்பட்டவர்கள். ஆக அவனுக்குள் ஒரு மமதை ஏற்படுகிறது. ஏன் அவர்கள் மாத்திரம்தான் தூபம் காட்ட வேண்டுமா, நான் காட்டக்கூடாதா என்று அவன் துணிகரமாக தன்னுடைய ஆசனத்தில் இருந்து எழுந்து பரிசுத்த ஸ்தலத்திற்கு சொல்லுகிறான். பெரியவர்களெல்லாம் தடை செய்தார்கள். அரசரே, இது உமக்கு ஏற்புடையதல்ல, நீர் அதை செய்யக்கூடாது, இந்த ஆசாரியர்களுக்கு மாத்திரம் உரிய பணி. அதை அல்ல தட்டி அவன் தூபகலசத்தை எடுத்து தூபம் காட்ட முயன்றபோது கடவுள் அதே ஆலயத்தில் உசியா ராஜாவை அடித்தார். அவன் குஷ்டம் கண்டு செத்து போகிறான். இந்த செய்தி தேசமெங்கும் பரவுகிறது. இதுவரை மக்கள் எல்லாரும் ஆலயத்தில் மணி அடித்தால் ஓடோடி வந்து ஆராதிப்பார்கள். அவர்களில் ஒரு பயம் இல்லை. இப்போது ஆலயத்தில் ராஜா செய்யத்தகாததை செய்ததுபடியால் இறைவனால் அடிபட்டு செத்து போனார் என்பதை கேள்விப்படுகிறார் 19 வயதான ஏசாயா இங்கு உசியாவுக்கு உறவினர். ஆக பயத்தோடும் பக்தியோடும் ஆலயத்தில் வருகிறார். அவர் ஆலயத்திற்குள்ளாக கடந்து வந்தபோது 3 அனுபவங்களை அவர் பெற்றுக்கொள்கிறார். அவர் பெற்ற 3 அனுபவங்களை இந்த நாளின் காலை வேளையில் நாம் இணைந்து தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக பயபக்தியோடு ஆலயத்தில் வந்த ஏசாயா இறைவனை ஆலயத்தில் கண்டார். ஏசாயா இறைவனை ஆலயத்தில் கண்டார். ஏசாயா 6:1 ஆண்டவர் உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டார். வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அன்பான ஆண்டவருடைய அடியவரே, இதற்கு இணையான ஆலயத்தின் மகத்துவம், இறை சமூகத்தின் மகத்துவம் வெளிப்படுத்தல் விசேஷம் 4:8 பிந்திய பகுதியில் பார்க்கிறோம். தேவதூதர்கள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் இறைவனை போற்றி கொண்டிருப்பதை இங்கு யோவான் ஆவியில் நிறைந்து காண்கிறார். ஆக இறைவன் போற்றுதலுக்குரியவர். இறைவன் உயரமும் உன்னதுமான ஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர். ஏசாயா பயபக்தியோடு வந்தபோது அந்த காட்சியை கண்டுகொள்ளுகிறார். இந்த நாட்களிலும் நாம் ஆலயத்திற்கு வருகிறோம். ஆராதனையை ஊடகங்கள் மூலமாக காண்கிறோம். ஏதோ நாம் பாடலை கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், செய்தியை கேட்கிறோம், ஜபிக்கிறோம். அப்படி வெறுமனே இல்லாமல் இறைவனை நாம் காண வேண்டும். நம்முடைய தொழுகையின் மூலமாக தொழுகைக்கு போற்றுதலுக்கு புகழ்ச்சிக்குரியவர் இறைவன். அவரை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தொழுகைகளில் அனுபவிக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையில் ஒன்று எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லம் ஒன்றிலே 2 சிறுவனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. உறவினர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். வாகனங்களிலே ஒவ்வொரு உறவினர்களும் குடும்பம் குடும்பமாக வந்து இறங்கினார்கள். பிள்ளைக்கு பரிசுகள் எல்லாம் கொடுத்தார்கள். சமையல் அறையில் அங்கு விதவிதமான உணவுகள் சமைக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஒருவர் கண்டு கைகுலுக்கி பேசி அகமகிழ்ந்து கொண்டிருந்த வேளையில் பிள்ளை எங்கு நிற்கிறான் என்பதை அவர்கள் காண பார்க்க மறந்துவிட்டார்கள். பிள்ளை சரி லேசாக நடக்கக்கூடிய பிராயம். அவன் மற்றவர்களெல்லாம் அகமகிழ்ந்திருந்த வேளையில் வீட்டிற்கு வெளியே சென்றான்.
வீட்டின் கேட் திறந்திருந்தது. அதில் சென்றான். அவன் துள்ளி குதித்து நின்றபோது கால் தடுமாறி அந்த காம்பவுண்ட் அருகாமையில் இருந்த பெரிய ஓடையில் சாக்கடையில் பிள்ளை தவறி விழுந்து விட்டான். கொஞ்ச நேரம் கழித்து பெற்றோர் தேடினார்கள், பிள்ளை எங்கே, பிள்ளை எங்கே. உறவினர்கள் தேடினார்கள், பிள்ளை எங்கே. வீட்டில் பார்த்தாங்க, தட்டில் பார்த்தாங்க, வீடை சுற்றி பார்த்தாங்க. கேட் திறந்து கிடக்கிறது. கேட்டை திறந்து பார்த்தபோது பிள்ளையின் முணுமுணு என்கிற முறுவல் சத்தம் கேட்டது. நல்ல காலம், பிள்ளையினுடைய அவன் நன்றாக சாக்கடை தண்ணீரை குடித்திருந்தான். அவனுடைய மூச்சு அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பிள்ளை மரிக்கவில்லை. உள்ளே சாடினார்கள், பிள்ளை எடுத்தார்கள், கழுவினார்கள், மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். பிள்ளை எப்படியோ தப்பித்து கொண்டான். அன்பானவர்களே, ஆராதனைக்குரியவர் இறைவன் இயேசு. பல வேளைகளிலே இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் குழந்தையை மறந்து கொண்டாட்டத்தில் இருந்த பெற்றோரை போல, உறவினர்களைப் போல, நம்முடைய தொழுகைகளிலே இறைவனை நாம் மறக்கிற ஒரு சூழ்நிலை. பயபக்தியோடு இறைவனை நோக்கி பார்க்கும்போது இறைவன் தம்மை அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்தில் இருக்கிறவராக, நம்மை கருதுகிறவராக தம்மை காண்பிக்கிறார். இரண்டாவதாக, இங்கு ஏசாயா கண்ட அனுபவம் உண்மை தொழுகையில் நம்மை நமக்கு காண்பிக்கிறது. உண்மை தொழுகை நம்மை நமக்கு காண்பிக்கிறது. இங்கு ஏசாயா தன்னை உணர்ந்து கொள்கிறான். ஏசாயா 6:5 அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். இப்போது இறைவனை கண்டவர், உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிற இறைவனை கண்டவர் தன்னை காண்கிறார். பொதுவாக நாம் நம்முடைய சரீரத்தை பார்க்க, குறிப்பாக முகத்தை நாம் பார்ப்பதற்காக சுத்தம் செய்ய நாம் கண்ணாடி மிரர் யூஸ் பண்ணுகிறோம், உபயோகிக்கிறோம். அடிக்கடி நம்ம பார்க்குறோம், நம்முடைய முகம் அழகாக இருக்கிறதா, நம்முடைய முகம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து அறிந்து கொள்வோம். ஆக வெளிப்படையான தோற்றத்தை நம்முடைய கண்களும் கண்ணாடியும் நமக்கு காண்பிக்கிறது. உள்ளான நிலையை, உண்மையான ஆராதனை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும்போது இறைவன் தொழுகையின் மூலமாக நம்முடைய அபாத்திரமான நிலைமைகளை நமக்கு காண்பிக்கிறார். இங்கு 19 ஒரு வாலிபன் ஏசாயா, அவர் இப்போது காண்கிற காட்சி, தான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் மத்தியில் வாசம் செய்கிறவர் என்பதை கண்டுகொள்கிறார். அன்பான ஆண்டவருடைய அடியவரே, கடவுள் நமக்கு தம்மை காண்பிக்கும்போது அவருடைய திருவழிப்பாடு நம்மை ஒரு புதிய மனுஷனாக, மனுஷியாக மாற்றுகிறது. யோவான் சுவிசேஷம் 4:10 நாம் பார்க்கும்போது அந்த 19 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணோடு செய்த உரையாடுதலை நாம் பார்க்கிறோம். அதில் 16:17-18 இயேசு அந்த பெண்மணியை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். 19 அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்றாள். இறைவனோடு உரையாடும் போது இறைவன் நம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய குறைவுகளை சுட்டி காட்டுகிறார். குறைகளை உணரும்போது, அதை விட்டுவிடும்போது கடவுளுடைய அனுகிரகம், ஒத்தாசை நமக்கு அருளப்படுகிறது. ட்ரூ வர்ஷிப் நம் நிலை நமக்கு உணர செய்கிறது. அன்பானவர்களே,
டேவிட் எமோரா என்று சொல்லக்கூடிய ஒரு போதகர் ஒரு திருச்சபையிலே போதகராக பணியாற்றினார். அந்த திருச்சபையிலே அவரோடு படித்த சக நண்பர் அந்த திருச்சபையின் அங்கமாக இருந்தார். ஆனால் ஒரு நாளும் அவர் ஆலயத்திற்கு வருவது கிடையாது. ஆக போதகர் தன்னுடைய நண்பர் இல்லத்தில் சொல்லும்போது சொல்லுவார், நீர் ஆலயத்துக்கு வர வேண்டும், பிள்ளைகளோடு வர வேண்டும் என்று அறிவுரை சொல்லுவார். ஒரு நாள் போதகர் அவனமாய் ஆலயத்திலே ஆராதனை நடத்தி கொண்டிருந்த போது அந்த டேவிட் எமோராய் போதகருடைய நண்பர் தன்னுடைய ரெண்டு சிறு குழந்தைகளோடு ஆலயத்தில் வந்து அமர்ந்திருப்பதை கண்டார். ஆலய ஆராதனை முடிந்த பிறகு டீ குடிப்பதற்காக எல்லாரும் வெளியில் கூடினார்கள். போதகர் ஓடிப்போய் தன்னுடைய நண்பனுடைய கரத்தை குலுக்கி சுகம் சாரித்தார், வந்ததற்காக நன்றி சொன்னார். அந்த வேளையிலே நண்பர் ஏங்கி ஏங்கி அழுதார், கண்களில் கண்ணீர் சார சாரையாக வழிந்தது. ஏன் நண்பா அழுகிறாய் என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஐயா, இந்த நாளின் இறைச்செய்தி என்னோடு பேசியது. நான் வாலிபனாக இருந்தபோது நான் நல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருந்தேன், அநேக ட்ரோஃபி எனக்கு கிடைத்தது, அநேக நண்பர்கள் எனக்கு இருந்தார்கள், அநேக பெண் பிள்ளைகளும் என்னை நேசித்தார்கள், அநேகருடைய வாழ்க்கை கெடுவதற்கு நான் ஒரு காரணமாக இருந்தேன். இந்த நாளின் செய்தி என்னை தொட்டது. நான் என் ரெண்டு பிள்ளைகளோடு வந்திருந்தேன், பெண் பிள்ளைகள், என் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு நிலை வந்துவிடக்கூடாது, நான் ஒரு பாவி, நான் பிறருடைய வாழ்க்கையை கெடுத்தவன் என்று சொல்லி ஆராதனையின் இறை செய்தியில் குத்தப்பட்ட அவன் இறை சமூகத்தில் மன்றாடி போதகர் முன்னிலையில் தன்னுடைய பிள்ளையை அறிக்கை செய்தான். கடவுள் முன்னிலையில் தன்னுடைய பிள்ளையை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். அன்பான ஆண்டவருடைய அடியவரே, இறை சமூகத்தில் பயபக்தியோடு தாழ்மையோடு வரும்போது இறைவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசுநாதர் சொன்ன உவமையிலே ஆயக்காரன் தன்னிலை உணர்ந்து மார்பில் அடித்து ஆண்டவர் நோக்கி மன்றாடினான். ஆனால் பரிசேயனோ தன் சுயநீதியை சார்ந்து நான் தான தர்மம் செய்தேன், உபவாசிக்கிறேன் என்றான். பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே இறைவனை கண்டுகொண்டார் என்பதை திருமறை நமக்கு சொல்லுகிறது. ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் 6:6-7 வசனங்களிலே அங்கு இறைவனை கண்ட ஏசாயா தன்னை கண்டுகொள்ளுகிறான். அது மாத்திரமல்ல, இறைவனால் பரிசுத்தப்படுத்தப்படுகிறான். அப்பொழுது சேராபெண்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியாயிற்று என்றார். ஆக இப்போது இறைவனை கண்டார், தன்னிலை உணர்ந்து பாவம் அறிக்கை செய்யப்பட்டார், மன்னிப்பை பெற்றார். மூன்றாவதாக உண்மை தொழுகை நம்மை இறைவன் கரங்களில் அர்ப்பணிக்க துணை செய்கிறது. ட்ரூ ஒர்ஷிப் மேக் அஸ் டு சி அவர் செல்ஃப் ஆஸ் வி ஷுட் பி. நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அந்நிலைக்கு நம்மை பணிக்கிறது. ஏசாயா 6:8 வசனத்தில், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இறைவனை கண்டு தன்னிலை உணர்ந்த ஏசாயா இறை அழைப்புக்கு முழுமையாய் தன்னை அர்ப்பணித்தார். ரோமர் 12:1 வசனம் இவனமாய் சொல்லுகிறது, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்களை ஜீவ பலியாக, சர்வாங்க தகன பலியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே, முழுமையாய் எரித்து சாம்பலாக்கி அர்ப்பணிப்பது. கிறிஸ்துவின் பிள்ளைகளாகி நாம் ஜீவ பலியாக, ஜீவனோடு நாமை ஆண்டவர் நம்மை பயன்படுத்த அவர் கரங்களில் அர்ப்பணிக்க வேண்டும். யூதர்கள் தங்கள் தொழுகை செய்யும்போது மூன்று காரியங்களை
அவர்கள் மனதில் கொள்வார்கள். நாங்கள் ஆராதிப்பது போல உலகத்தின் எல்லா மக்களும் இறைவனை ஆராதிக்க வேண்டும். சிறப்பாக இறைவனை அவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை ஆராதிக்க வேண்டும். தொழுகையில் மூன்றாவதாக தொழுகையில் மரியாதைக்குரிய இறைவனுக்கு முழு மரியாதை செலுத்த வேண்டும். பல வேளைகளில் நம்முடைய தொழுகைகள் ஒரு அலங்காரத்திற்காக பிறரை திருப்திப்படுத்துவதற்காக அமைந்த சூழ்நிலைகள் உண்டு. தொழுகையிலே நாம் பிறரை மெச்சி பேசுவது, செய்தி அளிக்கிறவர் தன்னை குறித்து புகழ்ந்து சொல்லுவது, அதெல்லாம் தவறு. தொழுகைக்குரியவர், ஆராதனைக்குரியவர் இறைவன் இயேசு. அவருக்குரிய இடத்தை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அன்பான ஆண்டவருடைய அடியவரே, நாம் ஆராதனையில் கலந்து கொள்ளும்போது இறைவன் நம்மை நமக்கு காண்பிக்கிறார். இறைவனுடைய அழைப்பை நாம் கேட்கும்போது நாம் செயல்பட வேண்டும். செயல்படுகிற கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும். டின் ஆடம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, செயல்படாத கிறிஸ்தவர்களை டக் கம்யூனிட்டி என்று குறைவாய் இழிவாய் அழைத்தார். ஏன் அப்படி சொன்னார் என்றால், இந்த தாராக்கள் குட்டையிலே தண்ணீர் கிடைக்கும்போது சகதியை காணும்போது மகிழ்ச்சி அடைகிறது, அதில் துள்ளி குதித்து தன்னுடைய சின்ன சிறகுகளால் அடித்து மகிழ்கிறது. ஆனால் அவைகள் தன்னுடைய சிறகுகளால் அடித்து பறந்து உயரே சொல்லுவது கிடையாது. ஆக அநேக சூழ்நிலைகளில் நாம் டக் கம்யூனிட்டி போல நம்முடைய திருச்சபையிலே நாம் கொண்டாடி நாம் மகிழ்ந்து அத்தோடு முடித்து விடுகிறோம். அப்படியல்ல, கிறிஸ்துவின் பிள்ளைகள் அவரை கண்டு கொண்டவர்கள், திருச்சபையிலே அவருடைய அழைப்பை பெற்றவர்கள், நாம் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை சொல்ல வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இவனமாக சொல்வார்கள் மிஷன் ஸ்டேட்மெண்ட், கதீட்ரல் இஸ் நத்திங் பட் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஒன்ஸ் மதர்ஸ் வூம்ப். கதீட்ரல் இஸ் நத்திங் பட் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஒன்ஸ் மதர்ஸ் வூம்ப். ஒரு தேவாலயம் என்பது ஒரு தாயினுடைய கரு அறை என்பார்கள். ஏனென்றால் கரு அறையிலே குழந்தை 6 மாதம், 7 மாதம், 8 மாதம், 9வது மாதம் வளர்ச்சி அடைகிறது, எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் அதனுடைய வளர்ச்சி நாட்கள் முடிந்த பிறகு 1 மணி நேரம் கூட குழந்தை தாயின் வயிற்றில் இருப்பது சரியல்ல. அது குழந்தைக்கு ஆபத்து, தாயின் உயிருக்கு ஆபத்து. ஆக நாம் டக் கம்யூனிட்டி போல் இல்லாமல், நாம் கருவறையிலே வெளிவராத குழந்தைகளைப் போல் இருந்து நம் ஆன்மீகத்தை அழித்து போடாமல் செயல்பட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அன்பானவர்களே, வில்லியம் கேரி, சார்ல்ஸ் மீட், ரெவரண்ட் மார்டியர், ரெவரண்ட் ஆம்ஸ் போன்றவர்கள் எல்லாரும், குறிப்பாக வெள்ளூரிலே மருத்துவ மிஷன் ஆரம்பித்த டாக்டர் ஐடா ஸ்கடர், இவர்களெல்லாம் பெரிய பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் ஆலயத்திலே இறைவனை கண்டார்கள், தங்களை கண்டார்கள், இறைவனுடைய அழைப்பை பெற்றார்கள், இறைவனுக்காக தங்கள் வாழ்வை தியாகமாக தந்தார்கள். அன்பான இறை மக்களே, தொழுகை நம்மை இறை அர்ப்பணத்திற்கு நேராக, இறை சித்தம் நிறைவேற்ற நம்மை வழிவகுக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். இந்த காலை வேளையில் இறைவனுக்காக செயல்பட ஒரு விசை கூட நம்மை அவர் திருக்கரங்களில் கையளிப்போம். இறைவன் நம்முடைய அபாத்திரமான பலவீனங்களை, குறைவுகளை நீக்கி அவர் திருச்சித்தம் நிறைவேற்ற நம்மை எடுத்து பயன்படுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். அவருக்கு துதியும் கனமும் மகிமையும் கீர்த்தி உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிமறையாளத்தில் உப்போய்த்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும்
പാപ മന്നിപ്പും ശരീര ഉയർത്തെഴുതലും നിത്യജീവനും ഉണ്ടെന്ന് വിശ്വസിക്കേൻ ആമേൻ അൻപാനവുകളെ നിറവാക കീർത്തനകളിലെ മുന്നൂറ്റു പത്താവത് പാടലെ പാടുവോം கீதம் 310 தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே அருள்கடலாம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆவியோடும் உண்மையோடும் தம்மை தொழுது கொள்ள கற்பித்தீரே கேட்டுக்கொண்டீரே ஏசாயா தீர்க்கன் பயபக்தியோடு தேவாலயத்தில் பிரவேசித்த போது இறைவன் உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தில் இருப்பதையும்
கேருபீன்கள் சேராபீன்கள் பரிசுத்தர் 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 என போற்றுதலுக்குரியவர் இறைவன் என்பதையும் தன்னிலை உணர்ந்து தான் அசுத்த உதடுள்ள மனுஷன் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் மத்தியில் வாசம் செய்கிறவன் என்பதை உணர்ந்தார். படிபீட தளலால் சுத்திகரிக்கப்பட்டார். இறைவனுடைய அழைப்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய்ப்பவான் என்று வேண்டியபோது தன்னை ஒரு விசைக்கூட தற்பிரதிஷ்டை செய்து இறைப்பணிக்கு முற்றிலுமாய் தன்னை அர்ப்பணித்தாரே. இந்த காலை வேளையிலும் பல நிலைகளில் நாங்கள் உமக்காக வாழ்கிறோம், தொழுகைகளில் கலந்து கொள்கிறோம், ஊழியங்களுக்கு காணிக்கை கொடுக்கிறோம், ஊழியங்களை தாங்குகிறோம். இருப்பினும் அந்த முழுமையான அர்ப்பணம், முழுமையாய் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சிந்தை, எங்களை நாங்கள் கண்டுகொள்கிற ஒரு நிலை, இந்த தொழுகையின் மூலமாய் எங்களுக்கு அருளப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு உம்முடைய திருச்சித்தம் செய்ய ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆராதனையில் காணப்பட்ட குறைகளை பொறுத்து நிறைவை தேவன் அங்கீகரிக்க மன்றாடுகிறோம். திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் சபை கமிட்டி, திருச்சபையின் செயலர், டீக்கன்மார், கிளைச்சங்க பொறுப்பாளர்கள், அங்கத்தினர்கள், குடும்ப தலைவர்கள், தலைவிகள், பிள்ளைகள் என எல்லாரையும் நினைவு கூறுகிறோம். சபையின் குயர் மாஸ்டர், உடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்திலே அவர்கள் காட்டுகிற பரிவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையும் அருளும் ஆட்சியும் எங்களில் நிறைவாய் பெருக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இவை அனைத்து எங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியரின் அந்யோன்ய உறவும் நம் அனைவரோடும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. சமாதானம் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன்.